பில்லாடி வீரனே வீரமணி கண்டனே கன்னிசாமி பூஜையிலேவா பந்தளத்து ராஜனே பன்புலி மேல் ஏறியே சரண கோஷம் கேட்டபடிவா கருப்பண்ண சாமியும் சங்கிலி பூதங்களும் இடவலமாய் சூழ ஓடிவா கருப்பண்ண சாமியும் சங்கிலி பூதங்களும் இடவலமாய் சூழ ஓடிவா கன்னிசாமி வீட்டிலே பூஜை ஒன்று போடுவோம் மணிகண்ட மகராஜாவா மணிகண்ட மகராஜாவா மணிகண்ட மகராஜாவா இல்லாடி வீரனே வீரமணி கண்டனே கன்னிசாமி பூஜையிலேவா பந்தளத்து ராஜனே பன்புலி மேல் ஏறியே சரண கோஷம் கேட்டபடிவா நடுவிலே ஆறு ஒன்று ஓடுதான் அங்கதானே நாங்க வருகிறோம் இரவெல்லாம் நடையிலே அதெல்லாம் ஓடியே சபரிமலை காணப்போகிறோம் 40 நாள் நோம்பிலே பூஜை ஒன்று நடக்குது பந்தளத்து நாயகனேவா இருவேளை குளியலில் சரணங்கள் போடுவோம் எம் குலத்து தெய்வமேவா எம் குலத்து தெய்வமேவா எம் குலத்து தெய்வமேவா சாமி சரணமயப்பா சரணம் சரணமயப்பா சாமி சரணமயப்பா சரணம் சரணமயப்பா பில்லாடி வீரனே வீரமணி கண்டனே கன்னிசாமி பூஜையிலேவா பந்தளத்து ராஜனே வன்புலி மேல் ஏறியே சரண கோஷம் கேட்டபடிவா மாவிலையும் தோரணம் மாக்கோல மங்களம் எல்லாமே ஐயப்பனுக்கே குருசாமி துணையிலே கன்னிசாமி வீட்டிலே பாடுவது ஐயப்பனுக்கே கருவண்ண ஆடையும் துளசிமணி மாலையும் குருசாமி ஆசியோடுதான் கருவண்ண ஆடையும் துளசிமணி மாலையும் குருசாமி ஆசியோடுதான் திரதங்கள் இருப்பதும் புறவெல்லாம் மறப்பதும் மணிகண்டா உனை காணத்தான் மணிகண்டா உனை காணத்தான் மணிகண்டா உனை காணத்தான் சாமி சரணமயப்பா ஆடுங்கோ சரணம் சரணமயப்பா ஆடுங்கோ சாமி சரணமயப்பா சரணம் சரணமயப்பா ஐயா மணிகண்டா 18 படிகளை வீட்டுக்குள்ளே அலங்கரிச்சோம்மா ஏழை குடிசையில் எல்லோரும் கூடியே ஏங்கி ஏங்கி பாடுகிறோம்மா சரணங்கள் பாடியே சாஸ்தாவை வணங்கினோம் கற்பூர ஒளியோடுவா சரணங்கள் பாடியே சாஸ்தாவை வணங்கினோம் கற்பூர ஒளியோடுவா கன்னிசாமி மனசிலே எத்தனையோ கனவுகள் அத்தனையும் நிஜமாக்கவா சபரிமலை இறங்கி ஓடிவா சபரிமலை இறங்கி ஓடிவாப்பா பில்லாளி வீரனே வீரமணி கண்டனே கன்னிசாமி பூஜையிலேவா பந்தளத்து ராஜனே பன்புலிமே ஏறியே சரண கோஷம் கேட்டபடிவா பந்தள நாட்டு ராஜகுமாரன் பூஜைக்கு ஓடி வந்த
அங்கே நம்மோடு அமர்ந்து போஜனம் செய்கின்றார். அன்னதானத்திலே நம்மோடு அமர்ந்து போஜனம் செய்கின்றார். அவருக்கு வர சொல்லி உத்தரவு கொடுத்து